ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவையான நெத்திலி மீன் குழம்புங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி நெத்திலி மீனை வந்து நல்லா இந்த மாதிரி கழுவி மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஒரு 6 பல்லு பூண்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. உப்பு வந்து கல் உப்பு நான் எடுத்துருக்கிறேங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேங்க. புளி வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு நான் வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேங்க. தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் வடகங்க. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இந்த புளி கரைச்சலில் வந்து நான் எடுத்து வச்ச அந்த கல் உப்பை சேர்த்துக்கிறேங்க. இந்த குழம்பு மிளகாய் தூளையும் அதிலே நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த எடுத்து வச்ச இந்த தக்காளி பழத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா வந்து இதை நம்ம வந்து கரைச்சி விட்டுக்கிறோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியில் வைக்க போகிறோங்க. மீன் குழம்பு, கார குழம்பு இந்த மாதிரிலாம் செய்யணுன்னா சட்டியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி எடுத்து வச்ச நல்லெண்ணெயை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோங்க. இப்போ பாருங்கள், நல்லெண்ணெய் வந்து சூடாகிடுச்சிங்க. நான் வடகத்தை சேர்த்துக்கிறேங்க. வடம் வந்து பொறிட்டோன்னு நான் எடுத்து வச்சேன் இந்த பூண்டு பற்களை அதில் சேர்க்குறேங்க. இந்த சின்ன வெங்காயத்தையும் இதுலேயே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வந்து பொரிய விடுறோங்க. பாருங்கள், பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா இந்த மாதிரி பொரியுதுங்க. நம்ம கருவேப்பிலை இதில் சேர்க்கணுங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, நீங்கள் கருவேப்பிலை கட்டாயம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச இந்த புளி தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்க்குறோங்க. இந்த பக்குவத்தில் வந்து நம்ம உப்பு காரம் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்குறோங்க. எனக்கு சரியாக இருக்குங்க. நீங்கள் வந்து உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வந்து மிளகாய் தூள் வாசனை போக குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா திக்காக ஆயிடுச்சுங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த சுத்தம் செஞ்சு வச்ச நெத்திலியை வந்து இதில் சேர்க்குறோங்க. சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கலக்கக்கூடாதுங்க. லைட்டாக அந்த மாதிரி நம்ம வந்து கலக்கி விட்டு அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டுடுறோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மீன் வெந்து வந்துருச்சுங்க. குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோங்க. இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.